ஹாய்ங்க, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம். 100% உங்களுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடிங்க. மூணே மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு இந்த ஹோம் ரெமெடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரே நாளில் உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கு இருந்த இடமே தெரியாத அந்தளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹோம் ரெமெடியை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா வெந்தயத்தை தாங்க எடுக்க போகிறோம். இந்த மாதிரி சுத்தமான வெந்தயமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயத்தை வச்சு தான் இந்த மங்கை நம்ம வந்து சூப்பராக கிளியர் பண்ண போகிறோம். எக்ஸலண்ட்டான ஒரு ஹோம் ரெமெடி தான் இது. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். 100% உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். இந்த வெந்தயத்தை நமக்கு தேவையான அளவு மட்டும் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை வந்து இன்னொரு பவுலில் போட்டு நம்ம இதில் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம ஊற வைக்க போகிறோம். நல்லா வந்து ஒரு 12 மணி நேரம் இந்த வெந்தயம் வந்து ஊறணும். நம்ம ஃபேஸ் பேக்குக்கு ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் முந்தின நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். 12 மணி நேரத்துக்கு இது நல்லாவே ஊறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நம்ம எடுத்து பார்த்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோம்னா பிதுங்கிக்கிட்டு வெளியில் வரணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம். நல்லாவே ஊறணும், அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து அவ்வளோதையும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இதிலேருந்து நான் 2 ஸ்பூன் மட்டுமே எடுத்துக்கிறேன். தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே தண்ணியை ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. வேறு பச்சை தண்ணி நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். வெந்தயத்தோட தண்ணியை மட்டுமே இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். அப்போ தான் நம்ம ஃபேஸில் நல்லா நிற்கும், ஒட்டும், இல்லட்டா அப்படி திப்பி திப்பியாக தெரியும். அதனால் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பொடி வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு வெந்தய பொடி கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம ஃபேஸுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு என்னுடைய ஃபேஸுக்கு தகுந்தது மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து இன்னொரு இன்க்ரீட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீட். நம்ம ஃபேஸை வந்து சுருக்கங்கள் இல்லாமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்க்ரீட் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்னா நல்ல கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க. அந்த தயிரை தான் இது கூட வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா நல்லா கெட்டியாக திக்கான தயிராக இருக்கும். அந்த மாதிரி வாங்கி இதில் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்ல ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம லெமன் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த லெமனை வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 5-6 சொட்டு வர மாதிரி இந்த லெமனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சீடெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு லெமன் ஜூஸை மட்டுமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. இந்த 3 இன்க்ரீடியன்ட் சேர்த்து தான் உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து மங்கு வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அவ்வளோ அருமையான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இது வந்து மருத்துவர் சொன்ன குறிப்பு தான் இது. இந்த குறிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முகத்தில் இருக்க மங்கு வந்து 1 வாரத்திலே சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். பாருங்கள், மிக்ஸ் பண்ண நல்லா ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது. இதை வந்து ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்படி வைக்கும் பொழுது 1 வீக்குக்கு தாராளமாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெகுலராக 1 வீக் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்கள் மங்கெல்லாம் இருந்த இடமே தெரியாது. இப்போ இந்த பேக்கை வந்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் என்னுடைய ஃபேஸில் கூட 2 பகுதியிலையும் கொஞ்சம் பிளாக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த ரெமெடியை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே ஒரு வித்தியாசம் தெரியுது எனக்கு. இப்போ ஒரு 3 டைம்ஸ் தான் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதனால தான் இந்த ஹோம் ரெமெடியை உங்களுக்கு நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து நல்லா நார்மலாக ஒரு ஏதாவது ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் இதை வந்து ஈவினிங் டைத்தில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வெந்தயத்தை நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம். அதனால் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நமக்கு. நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு.
மங்கு இருக்கிற இடத்துல தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ரெண்டு கண்ணை பகுதியில் இருக்குது, ஆனால் வந்து நான் அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணல, ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா உங்கள் ஃபேஸ் வந்து பிரைட்டாகவும் ஆகும். ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 10 to 20 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு ஃபேஸை வந்து நல்லா சில் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ப்ராசஸ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு சீக்கிரமே ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா திக்காக கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கண்ணுக்கு கீழே கூட நீங்கள் தாராளமாக இதை அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்போ வந்து நல்லா ட்ரை ஆக போகுது. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு என்னுடைய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன், எந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். நல்லாவே பிரைட்டாக இருக்குது, ஃபேஸ் ஃபுல்லாகவே பிரைட்டாக இருக்குது. கண்ணத்து பகுதியில் இருந்த ஒரு கருமை இருந்துச்சு பார்த்தீங்களா, அது கூட நல்லாவே எனக்கு குறைஞ்சிருக்கு. ஆக இதை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வந்தோம்னா நல்லா சுத்தமாக க்ளீன் அண்ட் கிளியர் ஸ்கின் ஆயிரும். அவ்வளோ சூப்பரான ஹோம் ரெமெடிங்க. சித்த மருத்துவத்தில் கூறிய இந்த ஹோம் ரெமெடியை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதையே தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். செம்மையான ரிசல்ட் எனக்கு கொடுத்துருக்கு. இந்த ஹோம் ரெமெடியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பட்சத்தில் உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலமாக நிறைய பேர்த்துக்கு இந்த ஹோம் ரெமெடிஸ் போய் சேரட்டும், சேர்ந்து நிறைய பலன்கள் கிடைக்கட்டும். மொதல் பார்த்த என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். எனக்கு நல்லாவே 1 week நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கண்டிப்பாக மறந்துடாமல் போட்டுருங்க. போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்ட்டு, அதை பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை பற்றி வீடியோவும் போட சொல்கிறீங்க. கண்டிப்பாக நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சி யூ, பை பை.